அவர் சொல்றார், அவரே ஒரு பாட்டுல சொல்றார், 485,000 கிருதிகள் பண்ணிருக்கேங்கிறார். 485,000 கிருதிகள் பண்ணியிருக்கிறது. நம்ம திருவள்ளுவர் பண்ணியிருக்கிற திருக்குறள், நம்ம திருக்குறள் மாதிரி ஏதோ ஒரு ஜெனரேஷனுக்கு மாத்திரம் இது பயன்படும், அப்புறம் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஜெனரேஷன் எத்தனை வந்தாலும் சரி, நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு எத்தனை யுகயுகமாக யுகாந்தரமாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கீர்த்தனை, பொருந்தக்கூடிய ஒரு காம்போசிஷனுங்கிறது புரந்தரதாசர். அப்போ இந்த காம்போசிஷன்ஸ் அப்போ கூட கிருத்தின்னு இருந்ததா இல்லை தாசர் பதங்கள்னு ஏதாவது? அவர் அதை கரெக்டாக சொல்லணும்னா புரந்தரதாச கிருதிகளு அப்படின்னு போட்டிருப்பா. கிருதிகளு ஆனால் புரந்தர உபனிஷத் அப்படிங்கிறதா சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாம் உபனிஷத் வாக்கியம், வேத வாக்கியம். அவர் சொல்கிறது சொல்கிறது போல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கிறார். நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணுங்கிறார். பஜனை என்னது? ஹார்மோனியம், மிருதங்கம், டோல்கிலாம் வச்சுன்னு முடிஞ்சவா பண்ணலாம். சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவா டெய்லியே ஒரு 10 நிமிஷம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் எந்த சாமி எந்த கடவுளை வாழ்க்கை பிடிக்குமோ அந்த சாமியை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஸ்மரணம், நாமஸ்மரணம் பண்ணு, ஹரிஸ்மரண மாடோ நிரந்தர அப்படிங்கிறார். ஒருத்த உடனே திருப்பி கேட்குறா ஒரு சிஷ்யம், இப்படி சொல்கிறே எங்களுக்கு டைமே இல்லையே சார். அந்த காலத்தில் கூடவா? இப்போ இப்போ நம்ம இப்போ சிஷ்யெல்லாம் கேட்பா. ஆமாம், இப்போ ஏசி எனக்கு சிஷ்யா கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், கலியுகதொழு ஹரிநாமவ நெனதரே குலக்கோடிகளும் உத்தரிசுவது. கலியுகம் வரப்போகிறது. இந்த கலியுகத்தில் இது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ தட்சணமே தெரிஞ்சுக்கணும், தட்சணமே பாடிடணும், தட்சணமே வித்வான் ஆகிடணும், தட்சணமே எல்லாம் நடந்துடணும். இப்போவே படிச்சிடணும், இப்போவே பாஸ் பண்ணிடணும், இப்போவே பெரிய உத்தியோகம் கிடச்சிடணும், இப்போவே கோடீஸ்வரன் ஆகிடணும் அப்படிங்கிற லௌகீகமான உலகத்தில் அது சுலபமாக பகவானுடைய கிருப்பையை அடையிறதுக்கு என்ன வழி? அவர் சொல்கிறார், நரஜன்ம பந்தாக நாளிகை இருவாக கிருஷ்ணா என பாரதி, கிருஷ்ணா எந்தரே சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணா என பாரதி. கிருஷ்ணான்னு சொல்லேங்கிறார். கிருஷ்ணான்னு சொல்லுன்னா எப்போ சொல்கிறது? எனக்கு டைமே இல்லையே சார், காலம்பரம் 6 மணிக்கு எழுந்துட்டு போனேன்னா, குளிச்சு குளிச்சுட்டு 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ராத்திரி 10 மணிக்கு தான் வரேன், என்னால் முடியல சார் சொல்கிறார். ஸ்நான பான ஜப தபகளு மாடுத கிருஷ்ணா என பாரதி, ஷவர் பாத்தில் தண்ணியை திறந்து விட்டுனு ஸ்நானம் பண்ணுறதே கிருஷ்ணான்னு சொல்லேங்கிறார். இறஞ்சி சவுண்டாக கிருஷ்ணான்னு கத்த வேண்டாம், மெதுவாக கிருஷ்ணா அப்படின்னு சொல்லேங்கிறார். ஸ்நானம் பண்ணுறதுலாம் சொல்ல முடியாது சார்ண்ணா, காஃபி சாப்பிட்றதே சொல்லு, சாப்பிட்றதே சொல்லு, இதெல்லாம் சரியாக வராது சார். நான் ஐ வில் என்ஜாய் ஈட்டிங், இதெல்லாம் சரியாக வராது. சாப்பிட்றதே வடையை டேஸ்ட் பண்ணுறதே கிருஷ்ணான்னு சொன்னால் இது என்னது? அதெல்லாம் முடியாது. சரி, உனக்கு குழந்தை இருக்கும், கந்தனை பிகி பிகிது அபிமுத்தாடுத கிருஷ்ணா என பாரதி. குழந்தை இருக்கும் உனக்கு, கந்தன், இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பேன், ரமேஷ், சுரேஷ், ஏதோ ஒரு பேர் வச்சுருப்போம். அந்த குழந்தையை கட்டிக்கும் பொழுது கிருஷ்ணா, கோவிந்தா ஒரு தடவை சொல்லேங்கிறார். உடனே சரி, எங்கள் பையனை சுரேஷ்னு கூப்பிட்டாலே வர்றதுக்கு யோஜனை பண்ணுவா, நீங்கள் கோவிந்தா கிருஷ்ணாலாம் இதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் சொல்கிறார். நீ இப்படிலாம் சொல்லி பகவான் நாமா சொல்லாமல் எஸ்கேப் ஆகிடணும்னு மாத்திரம் நினச்சிடாதே, உன்னை சொல்லாமல் இருக்க நான் விட மாட்டேன். கடைசியாக 100 ஆப்ஷன் சொல்கிறார். உன்னுடைய சம்சாரத்தோட நீ சந்தோஷமாக பேசுவேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ கண்ணு மணியனெல்லாம் சொல்லுவியோனும், அப்போ ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொல்ல, நிம்ம மந்தகாமினியோடு சரசலாடுதலுமே கிருஷ்ணா என பாரதி. ஒரு தடவை கோவிந்தான்னு சொல்ல. உன்னை இவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு சரியாக வரணும்னு படலை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, உனக்கு சொல்லாட்டா வேண்டாம், உனக்கு சொல்ல முடியாதா, நீ சொல்ல வேண்டாம் வேண்டாம். நின்ன நாமவ நெனது புனித நாதனோ, ஒரு தடவை நினச்சிக்கோ போகிறோங்கிறார். நின்ன நாமவ நெனது புனித நாதனோங்கிறார். நினச்சி ஸ்மரணம் பண்ணிட்டாலே போகிறோம். வாயை திறந்து கிருஷ்ணான்னு சொல்ல முடியலையா, பக்கத்தில் இருக்கிறவ லஜ்ஜையை விட்டு கெஜ்ஜையை கட்டு. லஜ்ஜைன்னா ஷைனஸ், பக்கத்தில் இருக்கிறவ யாராவது நினச்சிக்க போகிறாளே அப்படின்னு வருத்தப்பட்டு செங்கோஜப்பட்டு வெக்கப்பட்டு அதை சொல்கிறதுக்கு யோஜனை பண்ணினா மனசுனால நினச்சிக்கோங்கிற போகிறோம். ஆமாம், உடனே
என்ன கேட்பான், மனசுனால் நினச்சின்றதுனால என்ன சார் பலன் அப்படின்னு அடுத்த கேள்வி வருமானம், லௌகிகமான கேள்வி தானே. நின்ன நாமவ நனது புனிதனாதேனோ மன்னிசி சலகையா மதன ஜனக கல்யாண கரிவரதா. சரி, அப்படி நினச்சிக்கிறதுனால என்ன பலன், யாருக்காவது நீ அனுகிரகம் பண்ணியிருக்காரா கோவிந்தான்னு சொல்லுங்கிற, கிருஷ்ணான்னு சொல்லுங்கிற, எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி கேள்வி யாரும் கேட்கல, கேட்டா என்ன பண்றதுன்னு அவர் ஆன்சர் பின்னாடி சொல்லிட்டு வர. ஆமா, மைத்ரி பஜக அகில ஜெயத்ரி. மைத்ரி பஜக அகில ஜெயத்ரி. அதனால அவ்வளவு திருடமான பக்தி இந்த இதுல லௌகிக வாழ்க்கையில பண்ண முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் ஜஸ்ட் கிருஷ்ணான்னு சொல்லு. சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் பஜனையில், தியாயன் கிருதே ஜன் யஜ்ஞி த்ரேதாயாம் துவாபரையச்சயன்னு, எது ஆப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே இவர் கன்னடத்தில் சொல்கிறார், தியானவு கிருதயுகதல்லி யாக யஜ்யவு த்ரேதாயுகதல்லி ஜானவு கிருதயுகதல்லி யாக யஜ்யவு த்ரேதாயுகதல்லி கிருஷ்ணா நின்ன அர்ச்சன துவாபரயுகதல்லி நின்ன நாம சங்கீர்த்தன மாத்ரதி கலியுகதல்லி. கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகத்திலெல்லாம் தியானம் பண்ண முடிஞ்சுது, மெடிடேஷன். இப்போ எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுறேன்னு மெடிடேஷனுக்கு உட்காந்துன்னு இந்த ஓம் நல்லா சீடி விற்கிறது போட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடின்றதே பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும், அது அலர ஆரம்பிச்சதோ இல்லையோ இவருடைய இந்த ஓம் ஓம் சரியாக வச்சு, இதெல்லாம் இம்பாசிபிள். சரி, என்ன பண்ணுறது அதுக்கு? அவர் சொல்கிறார், தியானம் பண்ண முடியாது. பெரிய புஷ்பத்தருத்து நித்தியபடி அர்ச்சனை சகஸ்நாம அர்ச்சனை பண்ணணும்னா முடியுமோ? சம்ஸ்கிருத நாலெட்ஜ் வேணும், அதுக்கு ஆச்சாரம் வேணும், பெரிய அனுஷ்டானங்கள்லாம் வேணும், டக்குன்னு அர்ச்சனை பண்ணணுன்னா முடியாது. நல்ல புஷ்பமாக கிடைக்கணும், அன்னன்னைக்கு பறித்து தான் அர்ச்சனை பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, இதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுறது? உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து கிருஷ்ணான்னு சொல்லு. கிருஷ்ணான்னு சொல்கிறதுனால என்ன பலன், யாருக்காவது பலன் கிடைச்சிருக்கா சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், சாதாரண மனுஷாளுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்காத, வாய் இருக்கிற ஜீவன்களாக இருந்து நம்மளாமே சொல்கிறதுக்கு யோஜனை பண்ணுறமே நமக்கு அனுகிரகம் பண்ணுறது பெருசு இல்லை. அவர் சொல்கிறார், மகாரண்யத சரசி நல்லி மகரிபாயொழகே சிக்கி கொண்டு மகாரண்யத சரசி நல்லி மகரிபாயொழகே சிக்கி கொண்டு கரபிடி தெளவாக சகாய ஒவ்வொரு கானே நந்து ககனத்தல்லி. பெரிய தடாகத்தில் மாட்டின்ருக்கிற அந்த கஜேந்திரனை முதல்ல வாயிலேருந்து காப்பாத்தினது யார்? அகோ வரதா, அகோ வரதா என்று கஜேந்திர கூகித அக்ஷணவே ஸ்நேகதிந்த அப்பா நீ அஞ்சபேடா 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 நீ அஞ்சபேடா என்று பந்து முந்து நிந்து காய்த துரைய. வாயில்லா ஜீவனாக இருக்கிற அந்த கஜேந்திரன் கூட்டவுடனே எப்படி ஓடி வந்த? அவனுக்கு மாத்திரமா? சதாசரவுகளாலும் பாபத்தை தவிர வேறு எதுவுமே பண்ணாமல் இருந்த இந்த அஜாமிடன் கடைசி குழந்தை பேர் நாராயணன் தெரியாதனமாக வச்சுட்டான். பிராணம் போகிற சமயத்தில் நாராயணன் கூப்பிட்டோன்னே தன்னை தான் கூப்பிட்றான்னு நினச்சின்னு வைகுண்டத்துலேருந்து நீ ஓடி வரலையா? நிஜமதியாகி பாபகளு மாடி நிர்யாண சமயதல்லி ஹே சுஜன ரக்ஷகா எந்து அறியதே தன்ன தனுஜா நாராயணா எந்து ஹே நாராயணா எந்து அஜாமிழனு கூகிதாக்ஷணவே ஸ்நேகதிந்த அப்பா நீ அஞ்சபேடா அப்படி ஓடி வந்தியே நீ. அவனாவது சரி, 7 வயசு இருக்கிற ஒரு பாலகன்
என்ன பெரிய யாகம் பண்ணானா என்ன என்ன பண்ணினா சதா நாராயணன் தான் நாராயணன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற திருட நம்பிக்கையில் பிரஹ்லாதன பிதா பாதி சுதிருவாக நரகரி எந்து பால பிரஹ்லாதனு கூகித அக்ஷணவே ஸ்னேகதிந்த அப்பா நீ அஞ்சபேடா எந்து பந்து முந்து நிந்து காய்ததொரையே பிரஹ்லாதனுக்காக ஓடி வந்து அனுகிரகம் பண்ணலையே பண்ணலையாவர் அதை விட பஞ்சபாண்டவா அஞ்சு பேர் தன்னுடைய பர்த்தாக்கள் உட்காண்டிருக்கிற பெரிய சபையில் ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் உட்காண்டிருக்கா ரஜஸ்வலயாத திரௌபதிய தந்து பாபி துச்சாசனனு துரியோதன சபையல்லி திரௌபதிய மான கடிசுவ சமயதல்லி ஹே துவாரகாவாசநாத பந்தோ ஹே ஆபத் பாந்தவா கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா எந்து திரௌபதி கூகித அக்ஷணவே அம்மா நீ அஞ்சபேடா எந்து அக்ஷயவனு சி அக்ஷய திருதியை கொண்டாடுறமே அன்னைக்கு தான் இது நடந்தது கோவிந்தான்னு கூப்பிட்டு துவாரகா வாசான்னு கூப்பிட்டோன்னே அந்த ஒரு தடவை கோவிந்தா தானே கூப்பிட்டாவோ துவாரகா வாசான் தானே கூப்பிட்டா அதுக்கு ஓடி வரலையா அதனால் புரந்தரதாசர் கிருதிகள்னு ஆரம்பித்தோம்னா அவ்வளவு கிருதிகள் இருக்கு எல்லாத்துக்குமே அந்த சோஷியல் ரெலவன்ஸ் இருக்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் உபதேசங்கள் மாதிரி ஆமாம் ஆமாம் அவர் நாக்குக்கு சொல்கிறார் மூக்குக்கு சொல்கிறார் கண்ணுக்கு சொல்கிறார் காலுக்கு சொல்கிறார் சம்பந்தர் தேவாரத்தில் தமிழில் தலையே நீ வணங்காய் தலை மாலை தனை கணிந்து தலையே அப்பர் அங்கமாலை இது அப்பர் அங்கமாலை தலையே நீ வணங்காய் தலை எதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறார் கால் எப்படி இருக்கணும் கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை ஒன்னொன்றுக்கும் சொல்லிட்டு வரார் அப்படியே சொல்கிறார் இவர் புரந்தரதாசர் பூஷணகே பூஷணா இது பூஷண் நிறையா நான் கழுத்தில் வயிறட்டிகை காதில் தோடு அப்புறமாம எல்லாம் போட்டுருக்கோம் மைனர் செயின் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பூஷணம் இருக்குது நாலிகே பூஷண நாராயண நாம காலிகே பூஷண க்ஷேத்திர யாத்திரையவும்னு சொல்லலை அவர் காலுக்கு நாக்குக்கு பூஷணம் நாராயணான்னு சொல்கிறது தான் நாக்கு பூஷணம் காலுக்கு என்ன பூஷணம்னா வெறும் க்ஷேத்திர யாத்திரைன்னா எல்லாரும் இந்த சைட் சீயிங்னு எங்கேயா போயிடுவா ஊட்டி கொடைக்கானல்னு இவர் ஹரிக்ஷேத்திர யாத்திரைங்கிறார் ஹரிக்ஷேத்திரம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகிறது தான் காலுக்கு காலுக்கு பூஷணம் சரி காதுக்கு என்ன கர்ணகே பூஷணா ஹரிகதை பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கறது சரி நாக்குக்கு என்ன பூஷணம்னா நாராயண நாம கண்ணுக்கு பூஷணம் கங்களிகே பூஷணா ரங்கனை நோடுவது பகவானை நோடுவது தான் கங்களிகே பூஷணம் கழுத்துக்கு என்ன பூஷணம்னா ஸ்ருங்கார துளசிமணி குரலிகே பூஷணம் கழுத்துக்கு பூஷணம் நல்ல துளசிமணி போட்டுக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் தலைக்கு என்ன பூஷணம் தலையே நீ வணங்கன்னு சொல்கிறாரனும் சரணத்தில் உன்னுடைய சரணத்தில் விழுந்து வணங்குறது தான் தலைக்கு சிரபூஷணம் சிரபூஷணம் இத்தனை இருக்கட்டும் இவ்வளோ பூஷணம் இருந்தாலும் கிருஷ்ணா விட்டலா நின்ன நாம அதிபூஷணம் இத்தனைக்கு மேலே பூஷணம் உன்னுடைய நாமாதான் அதுக்கு மேலே ஒரு பூஷணம் உண்டா அதனால் சதாசர்வ காலமும் கிருஷ்ணான்னு சொல்லு ராமான்னு சொல்லு இப்போ அவரை சங்கீத பிதாமகர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் இங்கே சங்கீதத்துலேயும் முதல்ல அவர் அந்த கீதம் இந்த அபியாச கானங்கள் அவெல்லாம் பண்ணியிருக்கார் அதோடு இல்லை சங்கீதம் அவர் சங்கீத பிதாமகர்னு சொல்லி நிறையா அவர் பண்ணியிருக்கலாம் சங்கீதத்துக்கு இவருடைய கீர்த்தனைகள் பூரா நான் முன்னாடி சொன்னால் போல் உபனிஷத் வாக்கியம் தான் எல்லாமே ஃபுல்லாக பக்தி தான் பக்தி பிரச்சாரம்தான் பஜனை சம்பிரதாயத்திலேயே புரந்தரதாசருக்குன்னு ஒரு முக்கியமான இடம் உண்டு பிராச்சீன சம்பிரதாய பஜனை இருக்கே அதில் எடுத்துட்டேன்னா புரந்தரதாசர் இல்லைன்னா அதில் ஒன்றுமே இல்லை அதில் இன்னொரு பெரிய விசேஷம் நம்ம சொல்லணும்னா ஒரு புரந்தரதாசராக இருக்கட்டும் தியாக பிரம்மமாக இருக்கட்டும் நாராயண தீர்த்தராக இருக்கட்டும் சதாசிவ பிரம்மேந்திராலாக இருக்கட்டும் கோபாலகிருஷ்ண பாரதியாக இருக்கட்டும்
எல்லாருடைய தீமும் ஒன்று தான் இல்லையா? அது சார், தீம் ஒன்று தான், பக்தி தான். பக்தி தான். நாராயண தீர்த்தர் சொல்கிறார், ராம கிருஷ்ண கோவிந்தே நாமசம் பிரயோகே. ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லுவேன், நாம சங்கீர்த்தன ஸ்நானம் பண்ணுங்கிறார். உட்கார்ந்துருக்கிற இடத்துல ராமான்னு சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லி கோவிந்தான்னு சொன்னால் கங்கை யமுனை சரஸ்வதியில் ஸ்நானம் பண்ண பலன் கிடச்சிடுறதுங்கிறார்.